மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் இயற்கை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இந்த இயற்கை பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1900 ஆம் ஆண்டுகளில் சென்னை கிண்டி பகுதியில் மிகப்பெரிய வனமாக இருந்த இடத்தில் ஒரு பகுதி பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் அழகிய பூங்காவாக உருவாக்கப்பட்டது. பின்னர் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்கான கேம் ரிசர்வ் பார்க்காக மாற்றப்பட்ட நிலையில் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1958 ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் 1000கணக்கில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளோடு இங்கு வந்து பூங்காவில் இளைப்பாறிச் செல்கின்றன. கான்கிரீட் காடுகளால் சூழப்பட்ட சென்னை மாநகரின் மையப்பகுதியில் 22 ஏக்கர் பரப்பளவிலான இந்த பூங்காவில் மான், நரி, கழுதைப்புலி, குரங்கு, ஓநாய், வவ்வால்கள், முதலை, பாம்புகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. 11 வகையான 46 ஊர்வனங்கள், 9 வகையான 68 பாலூட்டி உயிரினங்கள், 21 வகையான 314 பறவை இனங்கள் இவற்றை கொண்டுள்ள இந்த பூங்கா தற்போது சில மாற்றங்களுடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசின் நிதி 20 கோடி ரூபாய் மற்றும் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் சார்பில் 10 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதி இவற்றை கொண்டு 2 கிலோமீட்டர் தொலைவிலான அழகிய நடைபாதை, 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு மழைநீர் வடிகால் வசதி, நீர்வீழ்ச்சி, செல்ஃபி பாயிண்ட், விளையாட்டு உபகரணங்கள், நவீன உணவகங்கள் போன்றவை செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் ஓய்வெடுப்பதற்கு தனித்தனி அறைகளும் கட்டப்பட்டுள்ளன. வன உயிரின சிகிச்சை மையம், யானை சிற்பம், புதிய மின் விளக்குகள், குடிநீர் தொட்டிகள், வன உயிரினங்கள் இவற்றுடன் பறவைகளின் பெயர், வகை, வயதை கண்டறியும் டிஜிட்டல் பெயர் பலகையும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர வன உயிரினங்கள் பொது அறிவு மற்றும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுசாக நிறைய விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த செல்ஃபி பாயிண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அங்கே இங்கே வச்சுருக்காங்க. மெயினாக என்னென்னா பசங்க விளாட்றதுக்கு பிளே ஏரியா 2 ஏரியா வச்சுருக்கிறதுனால அங்கே இங்கே இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக செய்கிறாமல் நல்லா ஃப்ரீயாக விளாட்ற மாதிரி இருக்குது. அண்டு ரொம்ப பெரிய செலவில் இங்கே ஒரு கேஜ் கொண்டு வந்திருக்காங்க பேர்ட்ஸ்க்கு. உள்ளறையே ட்ரீஸ் வச்சு அந்த ட்ரீஸை கவர் பண்ணுற மாதிரி கேஜ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இயற்கையாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் இன் சென்னையில் தேவைன்னா இங்கே வரலாம் தாராளமாக நல்லாயிருக்கு. அண்ட் தென் வெயில் ரொம்ப தெரியல, நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. அண்ட் தென் புக்கில் பார்த்து கிட்ஸ் வந்து இதான் ஸ்னேக்கு, இதான் பேர்ட்ஸு அதெல்லாம் சொல்கிறத விட நேரில் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப எஜுகேஷ்னலாகவும் இருக்குது. வன உயிரினங்களின் வகைகள், வளர்ச்சி, செயல்பாடு குறித்து படித்துவிட்டு அதனை நேரில் கண்டு ரசிக்கும் போது வித்தியாசமான அனுபவம் பெற்றிருப்பார்கள். அவ்வாறு புதுமையான அனுபவங்களை காண காத்திருப்போருக்கு பயனுள்ள வகையில் மாறியிருக்கிறது கிண்டி சிறுவர் பூங்கா. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் நந்தினி.